श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारिङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमणघं देशिकं संश्रयामि. श्रीमन्नारायणीयं பாகம் பத்து. ஒன்பதாவது பாகத்தில் ஹிரண்யகர்ப்பனுடைய உற்பத்தியை சொல்லி அசரீரியன் வாக்கு எம்பெருமானின் உத்தரவு என்று தீர்மானித்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்ணி தரிசித்தார் சதுர்முக பிரம்மா. எம்பெருமானும் அவருக்கு சிருஷ்டி பண்ணுவதற்கான ஞானத்தையும் கொடுத்து அனுகிரகித்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானே குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியை போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்ற பகவானை நாராயண பட்டத்திரி பிரார்த்தித்தார் என்று அனுபவித்தோம். இந்த பத்தாவது பாகத்தில் பிரளயமும் சிருஷ்டியும் எப்படி நடக்கிறது என்பதை அனுபவிக்கப் போகிறோம். தேவகணங்களின் முதன்மையானவர் ஸ்வயம்பூவான சதுர்முக பிரம்மா எல்லாரைக் காட்டிலும் சிறந்தவர், மேன்மையானவர் என்பதால் அவருடைய ஆயுள் காலமும் மற்றவர்களைக் காட்டிலும் அதிகமானது. அதனால் அவர் வயதை பரம் என்று சொல்லப்படுகிறது. அதை இரண்டாக பிரித்து பரார்த்தம் என்றும் சொல்லுவதுண்டு. இதற்கு பிரம்மமானம் என்று பெயர். பிரம்மனின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள், அதாவது தேவர்களின் 12,000 வருஷங்களுக்கு ஒரு சதுர்யுகம் என்று பெயர். இப்படி 2,000 சதுர்யுகங்களை கொண்டது பிரம்மாவிற்கு ஒரு நாள். பரம் என்று சொன்ன 100 ஆண்டுகளில் முதல் பகுதியின் முடிவிற்கு பத்மமகாகல்பம் என்று பெயர். அதாவது முதல் 50 ஆண்டுகள் பரார்த்தம். இப்பொழுது இரண்டாவது பகுதி நடப்பதால் த்விதீய பரார்த்தம், அதாவது அடுத்த 50வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மாவிற்கு. இதற்கு வராக கல்பம் என்ற பெயர். பிரம்மாவின் பகல் பொழுதான 1,000 சதுர்யுகத்தின் முடிவில் நைமித்திக பிரளயம் ஏற்பட்டு உலகங்கள் சமுத்திரத்தில் முழுகிவிடும். அடுத்த 1,000 சதுர்யுகங்கள் இரவு காலமானதால் பிரம்மா உறங்கச் சென்று விடுவார். அப்படி ஒரு கல்பத்தின் முடிவில் உறங்கச் செல்லும் பொழுது அவரிடமிருந்து 4 வேதங்களையும் ஹயக்ரீவன் என்ற அசுரன் அபகரித்து சென்று விடுகிறான். இதை மீட்டு கொடுப்பதற்காக பகவான் கிருத்தமாலா நதியில் ஜலதர்ப்பணம் செய்து கொண்டிருந்த சத்யவிரதன் என்ற ராஜரிஷியின் கையில் மீன்குட்டியாக அவதரித்தார். அங்கே கொஞ்சம் வளர்ந்து அவரை கொண்டு கமண்டல ஜலத்தில் விடப்பட்டு அங்கிருந்து ஒரு நீர் தேக்கத்திலும் பிறகு குளத்திலும் அங்கும் பெரியதாக வளர்ந்ததால் சமுத்திரத்திலும் விடப்பட்டார். இந்த அதிசயத்தை கண்ட ராஜரிஷி எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் எடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி தனக்கு குருவாக இருந்து தத்துவங்களை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பகவானும் ஜலத்தில் மத்ஸ்ய ரூபமாகவே நீந்தி கொண்டு ராஜரிஷிக்கு தத்துவங்களை உபதேசிக்கிறார். இத்துக்தவந்தம் நிருபதிம் பகவான் ஆதிபுருஷா மத்ஸ்யரூபி மகாம்போதௌ விஹரன் தத்துவம் அப்ரவீத்து புராண சம்ஹிதாம் திவ்யாம் சாங்கயோக கிரியாவதீம் சத்யவிரதஸ்ய ராஜரிஷே ஆத்மகுஹ்யம் அசேஷதா. இப்படி ஆத்ம தத்துவங்கள் எல்லாவற்றையும் உபதேசித்தான் பகவான். இவைதான் மிகவும் சிறந்ததான மத்ஸ்ய புராணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புராணத்தை கேட்ட ராஜரிஷி சத்யவிரதன் விஷ்ணு பகவானுடைய அனுகிரகத்தால் இந்த கல்பத்தில் வைவஸ்வத மனுவாக இருந்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் 58வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சது சத்யவிரதோ ராஜா ஞான விஞ்ஞான சயுதா விஷ்ணு பிரசாதாத்
கல்பேஸ்மின்னாசீத் வைவஸ்வதோ மனுஹு என்று பராசர மகரிஷியிடம் மைத்ரேயர் கேட்கிறார். ஆச்சாரிய சிரேஷ்டரே, சிருஷ்டியின் ஆரம்ப காலத்தில் பூமி, ஆகாயம், ஜலம், தேவர்கள், ரிஷிகள், பிதர்கணங்கள், அரக்கர்கள், மனிதர்கள், பசுபக்ஷிகள் இவைகள் எல்லாம் எந்தெந்த குணங்களால் எந்தெந்த உருவத்தில் பிரம்மாவினால் படைக்கப்பட்டது என்பதை கூறுங்கள் என்று. யதா சசர்ஜ தேவாசௌ தேவ ரிஷி பிதிருதானவான் மனுஷ்ய திர்யக் விர்க்ஷாதீன் பூவ்யோம சலிலௌகசஹ யத் குணம் யத் ஸ்வபாவஞ்ச யத் ரூபம் ச ஜகத்விஜ சர்காதோ சிருஷ்டவான் பிரம்மா தம் ஆச்சக்ஷு கிருஷ்ணசா என்று. அதற்கு பராசர மகர்ஷி, மைத்ரேயா, சொல்கிறேன், கவனமாக கேள். சதுர்முக பிரம்மா முன்பு இருந்தது போலவே சிருஷ்டியை பண்ண வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக தியானம் பண்ணினார். அதனால் ஏற்பட்ட படைப்பு சரியாக அமையாமல் தமோகுணம் நிறைந்ததாக இருந்தது. மைத்ரேயா கதையாம் ஏதச்சுருணுஷ்வ சுசமாஹிதா யதா சசர்ஜ தேவோசௌ தேவாதீன் அகிலான் விபுகு சிருஷ்டிம் சிந்தயதஸ்தஸ்ய கல்பாதிஷு யதா புரா அபுத்திபூர்வக சர்கா பிராதுர்பூதஸ்தமோமயா என்று. அதில் மரம், செடி, கொடி முதலிய தாவரங்களே உண்டாயின. அவைகள் உள் விஷயங்கள், வெளி விஷயங்கள் முதலியவைகளை தெரிந்து கொள்ள போதுமான அறிவு உள்ளவைகளாக இல்லை. இவைகள் முதலில் தோன்றியதால் இதற்கு முக்கிய சர்க்கம் என்று பெயர். உலகத்தில் சிருஷ்டி காரியங்கள் நன்றாக நடைபெற வேண்டுமானால் யாகங்கள் நடைபெற வேண்டும். அதை செய்ய திறமை படைத்தவர்களையே படைக்க வேண்டும் என்று மறுபடியும் தியானத்தில் ஈடுபட்டார் சதுர்முக பிரம்மா. அவருடைய உடலின் இரு பக்கங்களிலிருந்து ஆடு, மாடு முதலிய 9 வகை மிருகங்கள், கழுதை, குதிரை போன்ற 6 வகை மிருகங்கள், 5 நகங்கள் உடைய புலி, பூனை போன்று 13 வகை பகுத்தறிவில்லாத மிருகங்கள் தோன்றின. இவைகள் குறுக்கும் நெடுக்குமாக போவதால் இதற்கு திரியக் சுரோதசுக்கள் என்று பெயர். இவைகளால் யாகங்கள் நடத்த முடியாததால் மீண்டும் தியானம் செய்தார் பிரம்மா. அவர் உடலின் மேற்புறத்திலிருந்து சிலர் தோன்றினர். அவர்கள்தான் தேவர்கள். பிரம்மாவின் சரீரத்தின் ஊர்துவாகத்தில் தோன்றியதால் அவர்களுக்கு ஊர்துஸ்ரோதஸ்கள் என்று பெயர். இவர்கள் பூமிக்கு வராமலேயே இருந்துவிடவே மறுபடியும் தியானம் செய்தார் பிரம்மதேவர். அப்பொழுது இவர் உடலின் நடு பகுதியிலிருந்து சிலர் தோன்றினர். அவர்களே மனிதர்கள். இவர்கள் இருக்கும் இடம் மத்தியலோகமான பூமி. இவர்களுக்கு அர்வாக் சுரோதஸ்கள் என்று பெயர். இவர்கள் ஞானம் உள்ளவர்களாகவும் தமோகுணம் ரஜோகுணம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் யாகம் முதலிய கர்மாக்கள் செய்பவர்களாகவும் இருந்தார்கள். இதனால் பிரம்மதேவனுக்கு தன் விருப்பம் நிறைவேறியதாக சந்தோஷம் ஏற்பட்டது. இப்படி தாவர சிருஷ்டி, திரியக் சிருஷ்டி, தேவ சிருஷ்டி, மனுஷ்ய சிருஷ்டி, அனுகிரக சிருஷ்டி, கௌமார சிருஷ்டி என்று 6 வகை சிருஷ்டிகளை படைத்தான் சதுர்முக பிரம்மா என்று மேலும் சிருஷ்டியை பற்றி பராசர மகரிஷி சொல்லிக்கொண்டே போகிறார். இப்படி பிராகிருத பிரளயம் முடிந்தவன் முதலாவதான பிரம்மகல்பத்தில் தோன்றிய பிரம்மா மறுபடியும் வேதங்களை அடைந்து முந்தைய கல்பத்தில் போலவே சிருஷ்டி செய்தார் என்று 8வது தசகத்தை தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பேஷ்யாதிமே லப்த ஜன்மா பிரம்மா பூயஸ்த்வத்த ஏவாப்யவேதான் சிருஷ்டிம் சக்ரே பூர்வகல்போபமானாம் என்று. 2வது ஸ்லோகத்தில் அந்த பிரம்மதேவர் 1000 சதுருகம் கொண்ட நீண்ட பகல்களையும் அதே அளவுள்ள இரவுகளையும்
பல தடவை கழித்துவிட்டு, தாம் படைத்ததை பிரபஞ்சத்துடன் உம்மிடம் லயித்து விடுகிறார். அப்படிப்பட்ட இந்த இரவை நைமித்திக பிரளயம் என்று கூறுகிறார்கள் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. மூன்றாவது ஸ்லோகத்தில் அந்த பிரம்மதேவர் நம்மை போன்றவருடைய காலைக்கடன்களுக்கு சமமான படைக்கும் செயலை தங்களுடைய அனுக்கிரகத்தால் தினமும் செய்கிறார். முந்திய பிரம்மகல்பத்தில் தோன்றிய சிரஞ்சீவிகளுடைய விலட்சணமான சிருஷ்டியோ என்றால் அப்பொழுது தூங்கி எழுந்தது போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். நான்காவது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, இந்த பிரம்மதேவர் தமது ஆயுளில் பாதியாகிய 50 வயதை, அதாவது ஒரு பரார்த்தத்தை கடந்துவிட்டார். எங்கும் வியாபித்துள்ள எம்பெருமானே, அவருடைய சென்ற இரவில் நடந்தவைகளையும் இந்த பகலின் ஆரம்பத்தில் நடந்ததான உமது லீலைகளை கூறப்போகிறேன் என்று வர்ணிக்கிறார். 5வது ஸ்லோகத்தில், பிரம்மதேவருடைய பகல் முடிந்ததும் அவர் உறங்க வேண்டும் என்று உம்முடைய சரீரத்தில் லயத்தை அடைந்தார். உலகமுண்ட பெருவாயனான உம்மிடத்தில் 3 உலகங்களும் ஒடுங்கின. ஜலமயம் ஜகத் என்று உலகங்கள் ஜலமயமானது என்று வர்ணிக்கிறார். 6வது ஸ்லோகத்தில், உலகம் முழுவதும் ஜலமாக இருக்கும் சமயத்தில் சச்சிதானந்த ரூபியான நீர் தான் மாத்திரம் ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து அதிலே எங்களைப் போல் அல்லாமல் யோக நிதிரை செய்ய சயனித்து கொண்டீர் என்று பகவானின் யோக நிதிரையை வர்ணிக்கிறார். 7வது ஸ்லோகத்தில், ஹே பகவானே, பிரளய ஆரம்ப காலத்தில் நீர் தூங்கச் செல்லும்போது எல்லா சக்திகளும் உம்மிடத்திலே அடங்கிவிடுகின்றன. அதில் காலரூபமான சக்தியும் ஒன்று. அந்த சக்தியை பிரளயம் முடியும் பொழுது எழுப்பு என்று கட்டளையிட்டு உம்மிடம் லைத்த சக்திகளுடன் ஜீவக்கூட்டங்களுடனும் உறங்கத் தொடங்கினீர் என்று வர்ணித்து, அந்த சக்தியை பிரளயம் முடியும் பொழுது எழுப்பு என்று சொன்னீராமே என்று நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்க, பகவானும் ஆமாம் என்று தலையசைத்தாராம். 8வது ஸ்லோகத்தில், ஹே விஸ்வநாதனே, குருவாயூரப்பா, நீர் 1000 சதுரிகம் யோக நிதிரை செய்தீர்கள். நீர் தூங்கும்போது வேறு யாரும் விழித்திருக்க முடியாது. தாங்கள் மட்டுமே அத்விதீயரான தூங்கும்போது அந்த காலசக்தியானது உம்மை மறுபடியும் நிதிரையிலிருந்து எழுப்பியது என்று வர்ணித்து, அப்படி உம்மை எழுப்பியதா என்று பகவானை பட்டத்திரி கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தாராம். 9வது ஸ்லோகத்தில், பிரளய ஜலத்திலே சயனித்திருந்தீர், எழுந்ததும் பிரளயத்தில் எல்லா உலகங்களும் உம்மிடத்தில் சூக்ஷ்ம வடிவில் ஒடுங்கியிருந்ததை கவனித்து அவற்றின் மீது உமது கடாட்சத்தை செலுத்தினீர் என்று வர்ணிக்கிறார். 10வது ஸ்லோகத்தில், ஹே பகவானே, தங்கள் உள்ளே அடங்கியுள்ள எல்லா உலகங்களையும் திருக்கண்களால் பார்த்தீர். அப்பொழுது நாபி கமலத்தின் துவாரம் வழியாக ஒரு திவ்யமான தாமரை மொட்டு உண்டாயிற்று. அந்த தாமரை மொட்டில் எல்லா ஜீவராசிகளும் அந்த ஜீவன்களுக்கு வேண்டிய உலகம் முதலிய சாதனங்களும் சூக்ஷ்ம ரூபத்தில் அடங்கியிருந்தன. அந்த மொட்டிலிருந்து தெய்வீகமான ஒரு தாமரை மலர்ந்தது என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. 11வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, உமது சரீரத்திலிருந்து உண்டான தாமரை மொட்டு ஜலப்பரப்பிற்கு மேலே வந்து பெரியதாக எங்கும் பரவி வளர்ந்தது. அந்த தாமரையின் பிரகாசத்தால் பிரளய காலத்தில் ஏற்பட்ட இருட்டானது போக்கடிக்கப்பட்டது என்று தாமரையின் பிரகாசத்தினால் உலகத்தில் ஏற்பட்ட இருள் நீங்கியதை வர்ணிக்கிறார். 12வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, அந்த தாமரையானது நன்றாக மலர்ந்து மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த மலரில் பிரம்மதேவன் உண்டானார். அதனாலேயே அவருக்கு பத்மஜன் என்று பெயர் வந்தது. அந்த பிரம்மதேவனுக்கு
முன்பு அத்தியனம் பண்ண எல்லா வேதங்களும் நினைவுக்கு வந்தன என்று பிரம்மதேவனின் உற்பத்தியை வர்ணிக்கிறார். 13வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ குருவாயூர் க்ஷேத்திரத்திலே வாசம் பண்ணக்கூடிய பரமாத்மாவான ஹே விஷ்ணுவே, இந்த பத்மகல்பத்தில் பிரம்மதேவனை உண்டு பண்ணினீர்கள், தங்களின் மகிமைக்கு அளவே இல்லை, அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய வியாதியை போக்கடித்து ரட்சித்தருள வேண்டும் என்று பட்டத்திரி பிரார்த்திக்க பகவானும் அப்படியே என்று தலையசைத்தாராம். இந்த 13வது ஸ்லோகத்தை தினமும் அனுசந்தானம் பண்ணினால் எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாகிவிடும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே துமித்தமுத்பாதித பத்மயோனிகி அனந்த பூமா மம ரோகராசிம் நிரந்திவாதாலய வாச விஷ்ணு என்று குருவாயூரப்பனை வேண்டிக் கொண்டு இந்த 8வது தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. இந்த 8வது தசகம் முதல் 15வது தசகம் வரை ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்தின் சாரமானது வர்ணிக்கப்படுகிறது. அடுத்த பாகத்தில் சிருஷ்டி வர்ணனையை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.